ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு பணியாளர் போட்டித் தேர்வுகள் நடைபெறுமா அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் இது நானாக டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் கிடையாது ஆல்ரெடி சென்னையில் நியூஸ் பேப்பர் அதாவது மே ஏழாம் தேதி ரிலீஸ் பண்ண நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு ஆர்டிக்கில் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த மைண்டில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எந்த விஷயம் நடந்தாலும் அது நன்மைக்கே அப்படிங்கிற மட்டும் உங்கள் மைண்டில் பதிவு வச்சுக்கோங்க அப்படியே நெகட்டிவ் நடந்தாலும் அதை நமக்கு போல் பாசிட்டிவாக மாற்ற தெரிஞ்சுருக்கணும் அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் ஆறு அறிவு உடைய மனிதர்கள் சரியா எல்லாமே நெகட்டிவ் நடந்தாலும் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக மாற்ற தெரியணும் எல்லாத்தையும் மாற்ற தெரியாட்டிய கூட அட்லீஸ்ட் ஒரு முக்கால் பங்காச்சு என்ன பண்ணிங்க வந்து பாசிட்டிவாக மாற்ற தெரிஞ்சிருக்கணும் மாற்ற படிச்சிருக்கணும் ரைட்டா சரி நியூஸ் பேப்பர் என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிற டிஸ்கஸ் பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஃப்டி நைன் ஏஜ் ரிட்டைமெண்ட் ஏஜ் வந்து ஐம்பத்தி ஒம்பதாக உயர்த்திட்டாங்க கரெக்டாக அதாவது அரசு பணியாளர்கள் ஆசிரியர்கள் ஓய்வு பெறும் வயது ஐம்பத்தி ஒம்போதாக உயர்த்தப்பட்டதால் ஓராண்டுக்கு அரசு பணியிடங்கள் காலியாக வாய்ப்பில்லை இது எல்லாத்துமே தெரியும் கரெக்டாக ஸோ ஐம்பத்தி ஒம்பது வயசு ஆகிட்டு அந்த ரிட்டைர்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஸோ கண்டிப்பாக அந்த ஒன் இயர் வந்து என்ன செய்யாது நமக்கு வந்து ரிட்டைர்மெண்ட்டே இருக்காது கரெக்டு தானா அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருவாங்க இதனால் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் தேர்வுகள் நடைபெறவும் வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது சரியா அதனால் உண்மை வேக்கன்ஸி இல்லாமல் எக்ஸாம் நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்க ஸோ ஆச்சா என்ன ப்ரொசீஜர் நடக்க அப்புடின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணணும் இந்தந்த ஃபீல்டில் நமக்கு வேக்கன்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து அவங்க அனுப்புவாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க இந்த தமிழ்நாடு அரசு தேர்வாணை தேர்வாணையம் என்ன பண்ணுவாங்க நமக்கு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் கால் பண்ணி நமக்கு வந்து எக்ஸாம் நடத்துவாங்க ஸோ அந்த வேக்கண்ட் இருந்தால் தானே அவங்க வந்து கால்ஃபார் பண்ண முடியும் ஸோ வேக்கண்டே இப்போ என்ன போகுது நமக்கு ஸ்டாப் ஆகிட்டு ஸோ ஒன் இயருக்குன்னு சொல்லும்போது ரிட்டன் வெளியே ஆள் போக மாட்டாங்க அந்த வேக்கன் வந்து ஃப்ரீ ஆகாது அப்போ என்ன நடக்கும் ஃபைனலாக கண்டிப்பாக வந்து எக்ஸாம் நடக்காது ஸோ அந்த எக்ஸாம் நடக்காமல் இருக்குதுன்னு சில எக்ஸாம்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்ன எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஸோ வரிசையாக நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க டிஸ்ப்ளேயில் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் தேர்வுகள் நடைபெற வாய்ப்பில்லை என்று அரசு துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் ஸோ இதற்கு மேல் நமக்கு வந்து ப்ரூஃப் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது சரியா இது நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்கன்னா கொஞ்சம் ஒரு நைன்டி பர்சன்ட் நம்பி தான் ஆகணும் பத்து பர்சன்டேஜ் ஓகே நம்பாமல் இருக்கலாம் பட் நைன்டி நம்பி நம்பிதான் ஆகணும் இல்லை கருத்து கிடையாது அடுத்த பயனு பாருங்கள் தேர்வுகள் நடைபெறாத சூழ்நிலையில் அரசு பணிகளுக்கு காண தேர்வினை எழுத எதிர்நோக்கி காத்திருக்கும் பட்டதாரிகளும் இளைஞர்களும் பெரிதும் பாதிக்கப்படுவர் என்று அரசு ஊழியர்கள் சங்கங்களை சேர்ந்தவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் ஸோ இதான் உண்மை கரெக்டாக ஸோ இந்த நியூஸை பார்த்தும் நமக்கே ஷாக் ஆகியிருக்கும் எல்லாத்துக்கும் ஷாக் ஆகிருக்கும் நம்மளோட பேரண்ட்ஸு படிச்சுட்டு ரொம்ப சின்சியராக படிச்சுட்டு இருக்கவங்க எல்லாத்துமே வந்து ஒரு பெரிய ஒரு இடிதான் சரியா ஸோ ஃபிஃப்டி நைன் சொல்லும்போது அந்த ஐம்பத்தெட்டு வயசு இருக்கவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் சரியா ஆனால் அதே இது நமக்குன்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் நம்ம மனசை தளர்வுற்றக்கூடாது ஏன்னா இந்த சூழ்நிலையில் எதுக்காண்டி அவங்க கூட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும் ஏன்னா கொரோனா இருக்குது ஸோ அதுக்கு நிறைய பட்ஜெட் நிறைய அமௌண்ட்டு தேவைப்படும் ஸோ இந்த ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வந்து கூட்டாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பென்ஷனாக இருக்கட்டும் அல்லது ரிட்டைர்மெண்டான கொடுக்க அந்த அமௌண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே எடுத்து கொடுக்கும்போது கொஞ்சம் கஜானா கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அதையும் அவங்க கொடுத்துருப்பாங்க சிக்கான நடவடிக்கை அப்படிங்கிற டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க இந்த ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வந்து ஐம்பத்தி ஒம்போதாக மாற்றுறதுனால கவர்மெண்ட்டுக்கு வந்து மூணாயிரம் கோடி தற்காலிகமாக சேமிப்பு அடையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நம்மளும் வந்து இதை ஏற்றுக்கொள்ள தான் ஆகணும் இல்லை மாட்டுக்கருத்தை கிடையாது சரியா ஸோ இந்த விஷ் விஷயத்தை வந்து தெளிவு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நெகட்டிவ் தானே ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் அவங்களே தெளிவாக கொடுத்துட்டாங்க குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் அப்புறம் விஏஓ இந்த எக்ஸாம் நடக்காதுன்னு கொடுத்துருக்காங்க பட் அஃபீஷியலாக டிஎன்பிஸு ரிலீஸ் பண்ணலை அதையும் சொல்லிடுறேன் அஃபிஷியலாக டிஎன்பிஸ் வெப்சைட்டில் போடல அதனால் வருத்தப்படணும் அவசியம் இல்லை சரியா சப்போஸ் ஒரு இந்த வீடியோ நீ போடுறேன்ல ஒரு ஒரு நாள் கழிச்சோ இல்லை ஒரு வாரம் கழிச்சோ அஃபிஷியலாக டீம் பேஸில் போடுறேன்னு வைங்க இந்த மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் எந்த ஒரு எக்ஸாமும் நாங்கள் கண்டெக்ட் பண்ண மாட்டோம் இரு இருக்காது அதனால் நாங்கள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண மாட்டோம் ரெண்டாயிரத்தி இருபதில் எக்ஸாம் நடக்காது அப்படி மாதிரி அஃபிஷியலாக வெப்சைட்டில் போட்டாலும் கூட நம்ம என்ன பண்ணணும் போட்டோட ஐயோ ஐயோ போச்சே போச்சுடா போச்சுடான்னு சொல்லி வருத்தப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது எதுவும் ஆக போகுதா யோசித்து பாருங்கள் சொல்லிட்டாங்க எக்ஸாம் நடக்காது என்ன நடக்க போகுது என்ன பண்ண போகிறீங்க ஒன்றும் பண்ண போகிற கிடையாது கவர்மெண்ட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஃபிக்ஸ் தான் நம்ம யார் நினைச்சாலும் மாற்ற முடியவே செய்யாது ஸோ அதனால் அந்த நெகட்டிவை நீங்கள் பாசிட்டிவ் மாற்றிக்கணும் சரியா அது எந்த மாதிரி மாற்றணும் அப்படிங்கிற சொல்லிடுறேன் இப்போதைக்கு பாருங்கள் இப்போ கொரோனா நடந்துகிட்ருக்கு ரைட்டாக இப்போ வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு மாதம் ஆகுங்கிற மாதிரி ஒரு ஒரு பாயிண்ட் இருந்துகிட்ருக்கு ஸோ இந்த நாளில் இருந்து மூணு மாதம் தள்ளி போனீங்கன்னா இப்போ ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பராக வச்சுக்கோங்க சரியா ஸோ கண்டிப்பாக செப்டம்பர் வரை அந்த கொரோனா இஷ்யூ இருந்துகிட்டு தான் இருக்க போது அதை தாண்டியும் போகலாம் அது குறையும் செய்யலாம் ப்ளஸ் மினஸ் இருக்கலாம் அதுன்னு சொல்லிடுறேன் ஸோ செப்டம்பரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் உங்க வந்து எல்லாமே நார்மல் ஐட்டுன்னு வச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக பஸ்லாம் ஓட ஆரம்பிக்கிது எல்லாம் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க குரூப் ஒன் பெண்டிங்கில் இருக்குது அந்த குரூப் ஒன் எக்ஸாம் என்ன பண்ணுவாங்க கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி அதுக்கான ப்ராசஸ் நடத்த ஆரம்பிப்பாங்க ஸோ செப்டம்பரில் அவங்க இந்த மாதிரி நாங்கள் எக்ஸாம் நடத்த போகிறோன்னு சொன்னாலும் கூட அக்டோபர் நவம்பருக்கு போயிடும் கரெக்டாக ஸோ நவம்பர்னால் டிசம்பருக்குன்னு ஒரு மாதம் பாக்கி இருக்குது ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இந்த வருஷம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் எப்போ ரிட்டையர்ட் ஆவாங்க அடுத்த வருஷம் மார்ச் மாதம் ரிட்டையர் ஆவாங்க ஸோ நமக்கு செப்டம்பரில் எக்ஸாம் அவங்க கண்டெக்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணாலும் கூட என்ன போச்சு டிசம்பரில் தான் எக்ஸாம் நடக்கும் ரிசல்ட் போட்டு அடுத்த வருஷம் தாண்டி போயிடும் ஸோ அதனால் நமக்கு லாஸுங்கிறது வந்து ஒரு மூணு மாதமும் நாலு தான் ஒரு வருஷம் நடக்காமல் இருக்கும் அப்படிலாம் நமக்கு வருத்தப்பட வேண்டாம் ஏன்னா பாதி மாதம் முடிஞ்சு போச்சு இந்த வருஷத்தில் ஆல்மோஸ்ட் மே வந்துட்டு சரியா இன்னும் மூணு மாதம் தள்ளி போயிடும் கொரோனா காண்டி அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் மூணு மாதம் காற்று போகிறீங்க ஸோ எவ்வளோ வருஷமாக காத்து வந்துருப்போம் ஒரு மூணு மாதம் காத்துக்க மாட்டோமா புரியுது உங்களுக்கு ஸோ ஜனவரி பிப்வரி மார்ச் இந்த மூணு மாதம் காத்துருக்க போகிறீங்க மே மார்ச் மாதம் எல்லா மேக்ஸிமம் எல்லாம் ரிட்டையர் பண்ணி ரிட்டேர்ட் ஆகி போயிடுவாங்க அதுக்கப்புறம் நடக்க எல்லா எக்ஸாம் நமக்கு தான் யார் வர போகிறோம் நம்ம தான் இடுந் இருந்து என்ன பண்ண போகிறோம் அடித்து தாக்க போகிறோம் அதனால் இந்த நியூஸ் வந்தாலும் கூட உங்களுடைய ஸ்டடீஸை வந்து தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க வதந்திகள் கிளம்பும் சரியா ஸோ இனி என்ன படிக்க போகிற அதான் ஸ்டாப் பண்ணிட்டாங்களே வேறு வேலைக்கு போகணும்னு சொல்லுவாங்க அங்கே போகணுன்னு சொல்லுவாங்க இங்கே போகணுன்னு சொல்லுவாங்க எல்லாமே சொல்லுவாங்க பட் படிக்கிறவங்க தயவு செஞ்சு உங்களுடைய படிப்புகளை தயவு செஞ்சு நிப்பாட்டிட வேண்டாம் ஏன்னா திடீர்னு என்ன பண்ணிடுவாங்க அவங்கள வாழ்ந்துமெண்ட் போட்டு வெளியே அனுப்பிட்டு கூட எக்ஸாம் வைக்க வாய்ப்புகள் உண்டு சரியா எதுவுமே நடக்கலாம் எப்படினாலும் அப் அண்ட் டவுன் நடக்கலாம்ல அதனால் வந்து நம்மளுடைய பாயிண்ட் நம்மளுடைய கோல் என்ன கவர்மெண்ட் ஜாபில் ஏறுறது அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதை வந்து அழிக்கவே செஞ்சிடாதீங்க அதை நோக்கி பயணம் பண்ணிகிட்டே இருங்க அதுக்காண்டி எவ்வளவோ தடைகள் வந்தாலும் கூட அதை நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிடுங்க மாற்றிக்கிட்டு நடந்து போய்கிட்டே இருங்க சரியா படிக்கிற தயவுசு நிப்பாட்டி தாங்க அதான் சொல்கிறேன் ஏன்னால் நீங்கள் ஒரு ஆறு மாதம் கேப் இருந்து வைங்களா திருப்பி நீங்கள் புக் எடுக்கும்போது புதுசு மாதிரியே இருக்கும் என்னடா இது பூஸ் மாதிரியாக சொல்லி படிக்க கஷ்டமாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஸோ இந்த டைமில் இந்த கொரோனா டைமில் நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க அட்லீஸ்ட் டெய்லியும் ஒரு எயிட் ஹவர்ஸ் அல்ல சிக்ஸ் ஹவர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் கூட சமைச்சர் புக்கு அந்த டிஎன்பிஎஸ்சி கேட்கப்படக்கூடிய குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இர்க்கில் அந்த எக்ஸாம்ஸ்க்கு பேஸ் பண்ணி படித்தாலும் கூட சமைச்சர் புக்கு ஆறுலேருந்து பன்னிரெண்டு வரை கூட என்ன பண்ணலாம் நீங்கள் ஆறு மாதத்தில் படித்து முடிச்சிடலாம் சரியா ரொம்ப சிம்பிளான டாபிக்ஸ் போது நீங்கள் அப்படி படித்து முடிச்சிடலாம் பட் இருந்தாலும் கூட படிக்கிற விஷயங்கள் ஸ்டாப் பண்ணாமல் படிச்சிட்டே இருங்க அதான் இம்பார்ட்டன்ட் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த ஒரு சில விஷயங்கள் சொல்ல அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் யாருமே வந்து பயப்படாதீங்க நிறைய பேருக்கு மெயினாக அவங்களை இனிமையோ பயம்தான் அப்புறம் அந்த கவலை தான் ஸோ அதெல்லாம் வேண்டாம் விட்டுருங்க ஃப்ரீயாக இருங்க ஃப்ரீயாக படிங்க ஒரு நாள் படிக்க முடியாது விட்டுருங்க அடுத்ததான் படிங்க சரியா நான் டென்ஷன்லேயே இருந்து படித்தீங்கன்னா வேஸ்ட்டு டென்ஷன்லேயே நீங்கள் பத்து நாள் படிக்கிறதுக்கு ஒரு நாள் இருந்து ஹாப்பியாக படித்து ஜாலியாக படித்தா போதுமானது ஏன்னா அந்தளவுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகும் படித்து முடிச்சிடலாம் சரியா அதனால் டென்ஷன் ஆகக்கூடாது பயப்படக்கூடாது அந்த மாதிரி படிச்சுட்டுருங்க உங்களுக்கு எந்த ஒரு கவலைகள் எந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சரி அதுக்கேற்ற வீடியோ போட்டுடலாம் வருத்தப்படக்கூடாது ரெண்டாயிரத்து இருபதில் ஜாப் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் காத்து வந்திருப்பீங்க ஸோ நான் கூட அப்படி தான் இருந்துச்சேன் சரி நிறைய நிறையா வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் பாஸ் பண்ணி போயிடணும் அப்படின்னு இருந்தேன் பட் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ரைட்டாக ஸோ ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபது டூ ஜீரோ டூ ஜீரோ இருந்துச்சு அடுத்த வருஷம் நான் டூ ஜீரோ டூ ஒன்று அதுவும் ரைமியாக இருக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இது டுவெண்ட்டி டுவெண்டி அடுத்த டுவெண்ட்டி டுவெண்டி ஒன் ஏதாச்சும் ஒன்று நமக்கு ஃபேன்சியாக நம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் நம்ம வந்து ஜாப் வாங்கிடலாம் அப்படின்னு கூட நம்ம மைண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஒழுங்காக படிங்க சரியாக போடுற வீடியோஸ்லாம் பாருங்கள் ஸோ நம்ம சேனலை பொறுத்தளவில் அதையும் சொல்லிடணும்ல ஸோ நம்ம சேனலை பொறுத்தளவில் டிஎன்பிசி எஸ்எஸ்சி ரயில்வே பேங்கிங் போலீஸ் ஸோ இந்த எக்ஸாமுக்கு ரிலேட்டட் அவ்வளோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம வீடியோவாக இருக்கோம் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ப்ளேலிஸ்ட் போய் பாருங்கள் ஸோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அதை தாண்டி வந்து ஏதாச்சும் உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருக்குதுன்னா என்ன பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் வச்சுனா லீவ் பண்ணுங்கள் ரைட்டாக ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் டிஎம்பிசி படிச்சுட்டு எல்லா மக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இன்னொரு நல்ல கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ